Hello students, in this video we gonna see English grammar verbs. Verbs na enna? General verbs nale action words appdin solvanga. Or action kurikkiradhu da verbs. Or sentence la main a irka part vandu most a verbs a dhaan irukum. So verbs vandu renda solalam. Onnu adha action avum solalam illa state of being kuda solalam. आक्शन नहीं सर एल आक्शन विड़ पड़ी तूंगे वो आक्शन इट इस अ वर्ब अदा कुछ आक्शन इन वो स्टेट ऑफ बीइंग आक्शन एपी पर्फॉम इस आम अभी एग्जांपल नालु डिफरेंट एग्जांपल कुछ एक्स प्लेस रेगुलरली प्लेस प्लेस विद्दा इं आशन नेक्स्ट Spider-Man is flying in the sky. இதில வந்து எந்த ஆக்ஷன் ஒரு செயல் எங்க பெர்ஃபார்ம் ஆதுனா பறக்கிறது flying அதனால அந்த flying ன்றது தான் இங்க verb. அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. She feels happy. இந்த இடத்துல state of being குறிப்பிடுறாங்க. So feels அடுத்து I am a boy. அது boy-ஆ இல்லையான்னு குறிப்பிடுறதுக்கு அந்த am state of being வார்த்தை வந்து help பண்ணுது. அதே போல தான் carpenter he is a carpenter இவன் carpenter-ஆ இல்லையா அப்படிங்கறது குறிப்பிடுறதுக்கு அந்த is-ன்ற வார்த்தை யூஸ் பண்றோம் so state of being so feels am is இது எல்லாமே வந்துட்டு state of being so இது எல்லாமே verb-ல வரும் okay next verb-அ வந்து முக்கியமா ரெண்டா பிரிக்கலாம் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா main verb-ஆ இருக்கலாம் இல்ல helping verbs அதாவது auxiliary verbs ன்னு சொல்வோம் मेन वर्ब्स अडीन पातिंगना अंद एक्शन डायरेक्टली குறிப்பிடுறது அதாவது நீங்க செய்யற செயலியோ ஆக்டிவிட்டியோ ஸ்ட்ரைட்டா சொல்றது தான் ஆக்சன் அந்த ஆக்சன் தான் மெயின் வெர்ப் அதுவே ஆக்சிலரி வெர்ப் அப்படிን பாத்தீங்கனா அந்த மெயின் வெர்புக்கு இன்னும் அதிக மீனிங் கொடுக்கிறது தான் இந்த ஆக்சிலரி அதாவது ஹெல்பிங் வெர்ப்ஸ் அப்படினு சொல்வோம் சோ மெயின் வெர்ப்ஸ் வந்து தனியாவே இருக்கும் ஒரு சென்டென்ஸ்ல மெயின் வெர்போட முடியலாம் ஆனா ஆக்சிலரி வெர்ப்ஸ் தனியா இயங்காது They need a helping verb. So, இது வந்து தனியா they cannot stand alone. For example, பாருங்க. Read, sleep, eat. அதாவது sun shines. அப்படிங்கிறது சூரியன் வந்துட்டு shine ஆது அப்படின்னு சொல்கிறோம். So, shine is a main verb. Car stops. Stopsங்கிறது ஒரு action. நிற்குது. So, அது வந்து verb. அதுவே பார்த்தீங்கன்னா எங்கள் auxiliary-ல பாருங்க. Is, has, do, did. இதை வந்து மெயினில் வந்து வரும் அதே போல் மாடல் ஆக்சிலரி will, shall, may, can, could, might, most. இது எல்லாமே வந்து இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸில் வரும் கார் மே ஸ்டாப் மே ஸ்டாப்னா என்னென்னா கார் நிற்கவும் செய்யலாம் நிற்காமலையும் இருக்க செய்யலாம் ஸோ அந்த ஸ்டாப்ன்ற வார்த்தை தான் மெயின் மெயின் வேர்ப் அந்த மெயின் வேர்புக்கு ஹெல்பிங்காக வர வார்த்தை தான் அந்த மே ஸோ அதுதான் வந்து ஆக்சிலரி வேர்ப் சீதா வில் கம் அப்படின்றது கம்னா கண்டிப்பாக வருவான் ஸோ சீதா வில் கம் அந்த கம்முக்கு வந்து ஹெல்பிங் வேர்ட்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா மீனிங் ஆட் பண்ணுறது அந்த வார்த்தை வில் ஸோ அந்த வில் தான் இங்கே இருக்கிற ஆக்சிலரி ஆர் ஹெல்பிங் வேர்ப் ஓகே ஸோ இதுதான் வேர்ப் ஸோ வேர்ப்னா ஒன்றும் இல்லை ஆக்ஷனை சொல்கிறது தான் வேர்ப் ஸோ ஆக்ஷன் ஆர் த ஸ்டேட் ஆஃப் பீயிங் அதை ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று வந்து மெயின் அண்ட் தி அதர் ஒன் இஸ் ஆக்சிலரி மெயின்னா வந்து டைரெக்டாக அந்த ஆக்ஷனை ஸ்டேட் பண்ணுறது அதுவே ஆக்சிலரி அப்படின்னா the helping verb so it cannot stand alone and it gives more meaning to a sentence okay so with this the verb chapter comes to an end so adutha video la adutha grammar class ah paakalam